ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தி விலாக். நம்ம சேனலில் இன்னைக்கு காஞ்ச மாங்காய் வற்றல் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ மாங்காய் வற்றல் எடுத்திருக்கேன். இது வந்து சீசன் இருக்கும்போதே சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு உப்பு தண்ணியில் 2 நாள் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும் போது எடுத்து ஊறுகாய் போட்டுக்கலாம். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வைக்கணும். ஊறுகாய் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கும்போது உங்களுக்கு ஊறுகாய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே ஒவ்வொரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். நல்லா முழுகிற மாதிரி உப்பு எல்லோருமே படுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்கு. இதை வந்து நான் ஒரு 2-3 முறை கலந்து விட்டேன். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இழுத்து நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊறுக்க நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கடுகு பொரியணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஊறுகாய் சேர்க்கும்போது ஊறுகாய் வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கடுகு வந்து பொரியணும். பொரியும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1 ஹவர் அப்படி வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வச்சு காய வைக்கும்போது உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். அதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு 1-2 உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் ஆறினதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே கடுகு வெந்தயம் அந்த பொடியும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சூடாக இருக்கும் போதே மிளகாலாம் சேர்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் எண்ணெய் லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகா, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட ஊறுகாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஊறுகாயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட அந்த ஊறுகாய் நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாருமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் இது நல்லாயிருக்கும். வெளியே வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சு செஞ்சதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமையும் கைப்படாமையும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீசன் இல்லாத டைமில் இந்த மாதிரி வத்தல் வச்சு ஊறுகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கஞ்சி, கூழு, தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.